ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் மார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 rupees ஷாப்பிங் வீடியோ தான். ஏற்கனவே நம்ம சேனலில் 10 rupees 12 rupees ஷாப்பிங் வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம இருக்க கடை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இங்கே 10 rupees மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டிஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன். 10 rupees ஷாப்பிங் அப்படின்னாவே நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா 10 rupees போடுறது அப்படின்னு யோசிப்போம். பட் நிறைய பேரால் அது கூட வாங்கணும்னு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டினா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளே 10 rupees ஷாப்பிங்க்கு நிறைய பொருள் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாமே ஒரு பொருளை எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள பாருங்கள். ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். வந்து ஷாப்போட அட்ரஸ் வீடியோ எண்டிங்கில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 10 rupees ஷாப் இதுதான். ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, 10 rupees என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் 10 rupees அபவ் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு 10 rupees கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிடுறேன். 10 rupees கலெக்ஷன் எல்லா கடையில் இருக்க மாதிரி சில ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அண்ட் யூனிக்காக இங்கே இருக்க சில கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்கல. நான் இந்த கிரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது அதுக்கப்புறமா குட்டி குட்டி அந்த பாலாட குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த பிளேட் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ஷைனிங்காக நல்லா குவாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கிண்ணம்லாம் ரொம்பவே திக்காகவே இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி டப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நம்ம கோயிலுக்கெல்லாம் நெய் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, நெய் ஆயில் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் கூட நம்ம எதாவது குக் பண்ணிட்டு ஆயில் தனியாக எடுத்து வைக்கணும், மீறி ஆயிடுச்சு, இந்த அப்பளம் பொறிக்கிற ஆயில் அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னா இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும். அண்ட் இந்த குட்டி டப்பா காட்டினாலே அதே 2-3 ஷேப்ஸ் இருக்குது, அதுதான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே அந்த குட்டி குட்டி டப்பாவோட ஷேப்ஸ் தான். ஸோ இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம இந்த மாதிரி 10 rupees ஷாப்லாம் போனோம்னா டக்கு டக்கு டக்குன்னு 10 rupees தானே தேவையில்லாத சில பொருளை நம்ம அள்ளிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. ஸோ வீட்டில் அது வந்து தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டு வைக்கிறதுக்கு 10 rupees பார்த்திங்கன்னா உங்கள் 100 rupees கிட்டே வந்துடுது. ஸோ தேவையில்லாத பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எடுங்க. இந்த டம்ளர்லாம் பாருங்கள், ரொம்பவே திக்காக குவாலிட்டியாக இருந்துச்சு. 10 rupees எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒர்த்து. அண்ட் கரண்டியெல்லாம் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நிறைய குவாலிட்டியில் இருந்துச்சு. இது வந்து நல்லா திக்காகவே தான் இருக்குது. 10 rupees அப்படின்னு பார்க்கும்போது நல்லா திக்காக தான் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லை, பட் ரொம்ப மெலிசாக அப்படியே வளைச்சா வளைஞ்சிடும் அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நல்லாவே திக்காகவே தான் இருக்குது. நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. நான் இப்போ கரெக்டாக காட்டின 3 ஷேப். அண்ட் இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷெல் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அது. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி கரண்டியும் அங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம எடுத்து ஊற்றுவோம் இல்லையா, ஆயில் ஊற்றிட்டு திரும்ப அப்படியே வைக்கும் போது அப்படியே மேலேயே நிற்கிறதுக்காக டப்பா மேலேயே நம்ம அப்படியே மாட்டி வைக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டி கரண்டிங்க தான். இந்த கரண்டிலாம் பார்க்க ஷேப்பே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமேவும். அண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நார்மலாக நம்ம எல்லா ஷாப்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி குட்டி இந்த கரண்டி மாதிரி ஷேப்பில் குட்டி குட்டி ஸ்பூன் கூட சொல்லலாம். இது இந்த தயிர் பச்சடியெலாம் எடுத்து வைக்கிறதுக்கு, நம்ம காயெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது எல்லாமே அந்த மாதிரி தான், கொஞ்சம் குட்டி சைஸில் கரண்டிங்க. அண்ட் இது பாருங்கள், ஊதுவத்தி ஸ்டாண்ட். ஊதுவத்தி ஸ்டாண்டே இங்கே வந்து 4-5 வெரைட்டியில் இருக்குது. அண்ட் இந்த கிண்ணம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சந்தன கிண்ணம் பார்க்குறதுக்கே நல்லா பல பல எல்லா பொருளுமே இங்கே இருக்கிறது எல்லாமே. இது வந்து 10 rupees ஒர்த்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது பாருங்கள், நம்ம வந்து சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்தியெலாம் எடுத்து வைக்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, குட்டி சைஸாக தான் இருந்துச்சு. 10 rupees ரொம்பவே குவாலிட்டியான பொருள்னு சொல்லலாம் அது கூட. அண்ட் இது பாருங்கள், நல்லா ஸ்டெடியாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கேவும். உடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் வந்து 3 ஷேப்பில் இங்கே கிடைக்குது. கண்டிப்பாக உடன் ஸ்பேச்சுலாஸும் 10 rupees ஒர்த்து தான். அதுவும் பாருங்கள், குவாலிட்டியை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அண்ட் ஆல்சோ நைஃப் எல்லாம் கூட நைஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட இங்கே இருக்குது. ஸோ ஸ்பேச்சுலாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அண்ட் சோப்பு டப்பா, இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்புலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா ஓப்பனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்புலாம் போட்டு வச்சுக்க யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஸ்பூன்ஸ் பார்த்திங்கன்னா டிசைன்டு ஸ்பூன்ஸு, ஒயிட்டில் பிளாஸ்டிக் சொல்ல முடியாது, மெலமைன் மாதிரி இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். நீ என்னதான் சொல்ல வர, அது பிளாஸ்டிக்கா இல்லை மெலமைனா?
டென் ருபீஸ் தான் அது, ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரு பேர் 10 ருபீஸ் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்பூன் கிட்டே வருது, இது 10 ருபீஸ் தான் வரும். இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் சொல்லலாம். அண்ட் இது பாருங்கள் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேட்சில் தான், இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாருங்கள் சாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரெண்டு மூணு ஷேப்ஸில் வேறு இருந்துச்சு, 10 ருபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ஒர்த்து தான் இது. அண்ட் இது வந்து நம்ம ஆயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், சாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் பாருங்கள், இது 10 ருபீஸ்க்கு இருந்துச்சு. எனக்கு ஹஸ்பண்டே என் கூட வந்திருந்தாங்க, ஷாப் ஓனர்கிட்ட கேட்டாங்க 10 ருபீஸ் தானா 10 ருபீஸ் தானே திரும்ப, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 10 ருபீஸ்க்கு ஒர்த்து கண்டிப்பாக, அதுவுமே இங்கே இருக்க நிறைய பொருள் 10 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது கூட பாருங்கள் நம்ம ஸ்க்ரூலாம் டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், நட்டுலாம். ஸோ இது ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அதுவுமே. அண்ட் இந்த ப்ரஷ் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ப்ரஷ். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லா கடையிலுமே கிடைக்கிறது தான், இந்த ப்ரஷ்ஷு கிளிப்பு இதெல்லாமே எல்லா கடையிலையும் கிடைக்கும். 10 ருபீஸ் தான் இந்த கிளிப் வந்து, கிளிப் செட்டு குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. 10 ருபீஸ் தான்றதால அந்த கிளிப் மட்டும் நான் சொல்வேன், மத்தபடி எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் மேலே காட்டுறேன் இல்லையா, அது எல்லாமே 10 ருபீஸ்க்கு மேலே இருக்க ஐட்டம்ஸ் தான். அதாவது கீழே இருக்கிறது எல்லாமே 10 ருபீஸ், அண்ட் அதுக்கு மேலெலாம் 15 ருபீஸ், 20 ருபீஸ், 60, அதாவது ஒரு 200க்குள்ளே தான் எல்லாமே வருது. ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 200ன்றது மேக்ஸிமம் இந்த ஷாப்பில் இருக்க ப்ரைஸு, பட் நிறைய 10 ருபீஸ் தான் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது, ஏன்னா 10 ருபீஸ் ஷாப் தான் இது. அண்ட் இது பாருங்கள் நம்ம தோசை ஊற்றும் போது மேலே அந்த தடவி விடுவோம் இல்லையா, ஆயில் தடவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறமா இது பாருங்கள் நம்ம சவுத்துலலாம் மாற்றுறதுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு பார்த்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிக் பண்ணுறது. அண்ட் நம்ம துணி காய போடுற கயிறுலாம் பாருங்கள், 10 ருபீஸ்க்கு எவ்வளோ லென்த்தியாக கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் டூத் பிக் இருக்குது, டூத் பிக் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரஷ் கூட பாருங்கள் குவாலிட்டி வந்து எப்படின்னு தெரியல, பிராண்டோ இது பிராண்டட் கிடையாதுன்றதால குவாலிட்டி தெரியல எனக்கு. அண்ட் இந்த கம்பி ப்ரஷ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இங்கேயே கம்பி ப்ரஷ் இன்னொரு ஸ்க்ரப்பும் இருக்குது, ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, 10 ருபீஸ் தான் அதுவுமே. ஸோ நான் வந்து இங்கே இருக்க குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான், ஓகே ஆர் நாட் ஓகேன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம், என்னது குவாலிட்டியாக இல்லாத பொருள் நமக்கு காட்டுறாங்கன்றதுக்காக. ரெண்டுமே இருக்குது, நம்ம எந்த எந்த கடைக்கு போனாலுமே எல்லா விதமான பொருளும் இருக்கும், குவாலிட்டி இருக்கிறதும் இருக்கும் இல்லாதும் இருக்கும். எல்லா கடையிலுமே எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எங்கே போனாலுமே நம்ம பார்த்து குவாலிட்டியாக நம்ம தான் பார்த்து வாங்கணும். அண்ட் இந்த மாதிரி டைரிஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது, நோட் பேட் நோட் நம்ம நம்பர்ஸில் நோட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. அண்ட் இது பாருங்கள் கார்டு ஹோல்டர், கார்டு ஹோல்டர் ஓகே குவாலிட்டியில் கண்டிப்பாக இருந்துச்சு, யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் இருந்துச்சு, இது என்ன பிராண்டுன்னு தெரில, பாயல் சொல்லிட்டு ஏதோ அன்பிராண்டட் பவுடர் டால்கம் பவுடர்ஸ் இருக்குது. அண்ட் இது பாருங்கள் ஆர்கனைசர்ஸ், நம்ம வந்து நம்மளோட ரிங் அதுக்கப்புறம் நம்மளோட இயரிங்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. மூணு செட்டு சேர்த்து 10 ரூபா. அண்ட் டாஸ்லர் இதுவும் டால்கம் பவுடர் தான், 10 ருபீஸ் ஐடெக்ஸ் டேஸ்லருது. அண்ட் இது டை அடிப்போம் இல்லையா அது 10 ருபீஸ். அண்ட் இன்னும் நிறைய 10 ருபீஸ் பொருள்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான பொருளும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. இது பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க நம்ம யூஸ் பண்ணுற டைரி மாதிரியே வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்மளே கூட யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி விரும்புவாங்க. அண்ட் கிளிப்பு பாருங்கள், எனக்கு இந்த கிளிப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, 10 ருபீஸ்க்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லாம் போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 ருபீஸ்க்கு இந்த கிளிப் கிடைக்காது. அண்ட் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும்னு பார்த்து வாங்கிக்கலாம். மவுத் ஆர்கன் இது நம்ம நார்மலாக ஷாப்ஸில் கிடைக்கும், கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு 10 ருபீஸ்க்கு கிடைக்காது, 10 ருபீஸ்க்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதான் கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் பின் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பின், அது வந்துட்டு 10 ருபீஸ்க்கு 5 பின் வந்துச்சு, அது நார்மல் தான் நினைக்கிற ரேட்டு. அண்ட் கிளிப்ஸ் இதெல்லாமே 10 ருபீஸ்க்கு, இந்த கிளிப் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் கிடச்சிச்சு. அண்ட் நெயில் பாலிஷஸ், நெயில் பாலிஷஸ் வந்து யூஸ்வலாக நான் வந்து 10 ருபீஸ் ஷாப்பில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும்னு வாங்கிக்கலாம். நான் இது வரைக்கும் வந்து நிறைய 10 ருபீஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நான் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நெயில் பாலிஷ் நான் ஒரு தடவை வாங்கி அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவே இருந்துச்சு, நெயில் பாலிஷ் நான் அதுக்கப்புறமா எப்போயுமே அன்பிராண்டடே வாங்குறதே இல்லை, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, பிராண்டடில் வாங்கினா தான் நல்லாயிருக்கு. ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்காக நம்ம பார்த்து இதில் இறங்கினோன்னா
நமக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக தான் ஸோ எந்த பொருள் நம்ம வாங்கினாலுமே நல்லா குவாலிட்டியெலாம் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு தோணுதுக்கப்புறமே வாங்குங்க. 10 ரூபாய் தானே 20 ரூபாய் தானே அப்படின்னு நினச்சி எந்தமே வாங்கிடாதுங்க. இந்த ஷாப்னு இல்லை, நீங்கள் எந்த ஷாப் போனாலுமே, பட் இதில் நிறையவே குவாலிட்டியான பொருள் இருக்குது இந்த 10 ரூபீஸ் ஷாப்பில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் 10 ரூபீஸ்க்கு சான்ஸே இல்லை. அந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இது 10 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹேர் பேண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருள் கிட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லவ்னு எழுதியிருந்துச்சு ஒரு சில ஹேண்ட்பேக்கில், ஒரு சில ஹேண்ட்பேக் நார்மலாக இருந்துச்சு. பட் அதில் இருக்க ஜிப் மட்டும் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். 10 ரூபீஸ்க்கு நம்ம விளையாடுற பொருள் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம். 10 ரூபீஸ்க்கு இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை எதுவுமே. ஸோ 10 ரூபீஸ்க்கு இவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கேவும். அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் நிறைய இயரிங்ஸ் இருந்துச்சு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 10 ரூபீஸ்க்கு சூப்பர், 10, 15, 20 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த மல்டி கலர் ஹேர் பேண்ட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லையா. அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் 15 ரூபீஸ்க்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பூன் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸில், நிறைய ஷேப்ஸில். பட் இந்த 3-10 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. 3 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்காங்க, 10 ரூபீஸ் தான். அண்ட் ஃபோக் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ்லேயே நிறைய அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்பூன் நான் வாங்கியிருக்கேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஷெல் ஷேப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே ஷெல் ஷேப் தான் அந்த கரண்டிலேயும் வந்துச்சு, பட் கரண்டி வாங்கலை. ஸ்பூன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ வாங்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரே கொடுத்துருவாங்க, அந்த ட்ரேயில் வந்து நம்ம அந்த நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்து எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு சைடு ஃபுல்லாக 10 ரூபீஸ், அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸில் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம வாங்குற பொருள் எல்லாமே 200க்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தான் அங்கே இருக்க பொருள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் லைனர் 150 ரூபீஸ்க்கு இருக்குது உங்களுக்கு. அதில் இருக்க நான் மெஷர்மெண்ட் கூட நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், காட்டுறேருங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சன் லைனர் தான், கிச்சன் ஷீட் நம்ம பேக் சைடில் ஒட்டுவோம் இல்லையா, நம்மளோட ஸ்டவுக்கு பேக் சைடில் அந்த ஷீட் அது. 40 ரூபீஸ் தான் அந்த ஷீட்டு. அண்ட் இது வந்து நம்ம வீட்டில் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 160 ரூபீஸ் அது. அண்ட் இது பாருங்கள் 110 ரூபீஸ்க்கு நமக்கு ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பப்சல்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் 100 ரூபீஸ்க்கு ஸ்டீலில் இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது காட்டியிருந்தேன் இல்லையா, நான் கிச்சனில் பேக் சைடில் நம்மளோட ஸ்டவுக்கு பேக் சைடில் ஒட்ட ஸ்டிக்கர். அண்ட் இந்த ஸ்டிக்கர் நான் எடுத்து பார்த்துருந்தேன் மெஷர்மெண்ட் பார்க்கலான்றதுக்காக. கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஷெல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பாருங்கள் 45 சென்டிமீட்டர் அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா 300 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது, 150, 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் நான் இந்த ஐட்டம்ஸ் இருக்க தான் நான் கவர் பண்ணிக்கேன். இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பாருங்கள் 15 ரூபீஸ், 20 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் தான் இது ஃபுல்லாகவே எல்லா டப்பாவுமே. ஸோ நீங்கள் நினைக்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை, நீங்கள் எதுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை தான், பட் நம்ம குக்வேர் நம்ம சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணாமல் நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே சமைக்கிறதுக்கு சமைக்கிற இடத்துல நம்ம வைக்காமல் பக்கத்தில் இருக்க பொருள்லாம் பிளாஸ்டிக்கில் இருந்து தப்பில்லை. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நமக்கு வேறு வழி இல்லைன்னும் போது யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பாருங்கள் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். குட்டி குட்டி பிளான்ஸ் எதாவது வீட்டில் வளர்த்திங்கன்னா அண்ட் ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது போட்டோம்னா அந்த டைமில் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் 25 ரூபீஸ் ஆகுது. அண்ட் இந்த பெரிய சிசர் வந்து 110 ரூபீஸ். இது பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு 15 ரூபீஸ் தான் அது. அண்ட் இது எல்லாமே 25 ரூபீஸ். 25 ரூபீஸ்க்கு 3 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில், வுட்டில் அண்ட் வந்துட்டு சில்வரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மாதிரி கிளிப்ஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே நமக்கு துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த ரோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தாவே தெரியுது. 15 ரூபீஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக அண்ட் 25 ரூபீஸ்க்கும் இருந்துச்சு பெருசு. அண்ட் சால்ட் அண்ட் பேப்பர் போடுறதுக்காக இது 15 ரூபீஸ் தான். நம்ம சால்ட் வீட்டில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே நிறைய இயரிங் அண்ட் நெக் செட் எல்லாமே கிடைக்குது. ஸோ எந்த பொருள் எடுத்திங்கன்னா குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஷாப் போனீங்கனாலும் நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது இல்லையா. அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பொருளும் நிறையா இருந்துச்சு இங்கே.
இது பாருங்கள் குட்டி குட்டி கம்மல்லாம், கம்மல் வந்துட்டு உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருந்துச்சு, நிறைய ப்ரைஸ் ரேஞ்ச் மாறுது. நான் வந்து ஃபுல்லாக கம்மல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ கிச்சனுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது இதுதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். அண்ட் இது பாருங்கள் ஒரு செட் அப்படியே நமக்கு கிடைக்கிது, 10 ருபீஸ் தான். மூணு பென்சில் இருக்க மாதிரி நம்ம எதாவது கிஃப்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இந்த பொம்பரை பாருங்கள், எனக்கு வந்து சின்ன வயசில் சின்ன வயசில் ஞாபகம் தான் வருது. பம்பரம்லாம் வந்து உடன் பம்பரம்லாம் இங்கேயே கிடைக்குது. அண்ட் இது பாருங்கள் 20 ருபீஸ் தான். இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, குட்டி 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 கிச்சன் செட்டு. ஸோ நான் இது சும்மா பாப்பாக்காக வாங்கினேன், இது அவள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அந்த லைட்டு பாருங்கள் 10 ருபீஸ் தான். அந்த லைட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பேட்டரி நம்ம எங்கேயாவது வெளியே எமர்ஜென்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஹேண்ட்பேக்கில் ஒரு லைட் போட்டு வச்சுட்டா நல்லது இல்லையா. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த லைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு சூப்பரில் நமக்கு வந்து ஒரு செட்டே அப்படியே கிடைக்குது. எரேசர், ஷார்ப்னர், பென்சில், அப்புறம் ஸ்கேல். ஸோ ஷாப்பில் நிறைய பொருள் பார்த்து 20 ஷாப்லேயும் என்னென்ன நினைக்கலாம். சும்மா ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே காட்டுறேன். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. சன்கிளாஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கட்டப்பை இது எல்லாமே கூட இருக்குது. ஹேண்ட் கர்ச்சிப்ஸ், மாஸ்க், அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, மக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், 15 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. வாட்டர் பாட்டில் பாருங்கள், குட்டி குட்டி வாட்டர் பாட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு. அண்ட் இது ஒரு ஆர்கனைசர், நம்ம வந்து ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாஸ்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 15 ருபீஸ் தான். அண்ட் நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நம்ம முதுகு சொரிஞ்சு விட சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட இதை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்களே சொரிஞ்சுக்குவாங்க. அண்ட் மேலே பாருங்கள் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் நம்ம வைப்போம் இல்லையா, ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் கட்ஷிப்ஸ்லாம் பாருங்கள், கட்ஷிப்ஸ், அப்புறம் கிச்சன் டவல்லாம் கூட இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ட்ரேலாம் உங்களுக்கு 15 ருபீஸ்க்கு கிடைக்கிது. அழகாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஷாப்பு. நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த ஷாப்போட அட்ரஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. நான் ஏற்கனவே அங்கே வந்து 12 ருபீஸ் ஷாப் ஒன்று போட்டிருந்தேன், பட் அது சுத்தமாக இந்த சைடு இல்லை, கொஞ்சம் வேறு சைடில் அது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு இருக்க ஷாப்ஸ் நான் காட்டியிருக்க பாருங்கள், சிங்கப்பூர் ஷாப்பி பக்கத்துலேயே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் வர சப்வே பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. அந்த சப்வேலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர ரோட்டில் தான் கருணிகர் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஷாப் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் தரும். சோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வந்து என்னோட சேனலில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி 28x28 அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க 28 ஸ்டேட்ஸ்க்கும் 28 ரெசிபீஸும் நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஃப்ரைடேவும் அவங்களுக்கு வந்து 2 PM ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து 3 ரெசிபி 3 ஸ்டேட்டோடது ஷேர் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், நம்ம தமிழில் யாருமே போடாத ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் எவ்ரி ஃப்ரைடே 2 PM செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் பபாய் ஃப்ரம் அம்ரிதா.